என் பாசத்திற்குரிய அனைத்து உள்ளவங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். சமீபத்தில் ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, தலை 61 தலை அஜித் சாரும் ஹெச் வினோத் சாரும் மறுபடியும் இணைகிற படத்தில் எதுவும் பிரச்சனையா, அவங்க வந்து ஏதோ ஸ்க்ரீன் பிளே வந்து சரியில்லை, ஒட்டுமொத்த கதையுமே வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி தலை அஜித் சார் வந்து சொன்னதாக செய்திகள் வெளிவந்ததே, அது உண்மையா அப்படின்றத கேட்டிருந்தாங்க. எந்த இடத்துல இந்த தகவல் வந்து சொல்லப்பட்டது அப்படிங்கிறது எதுவுமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. ஏன் அப்படின்னா, இதை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். தலை அஜித் சாருக்கும் ஹெச் வினோத் சாருக்கும் பிரச்சனைன்னு சொல்லி என்கேபி ஆரம்பிக்கப்பட்ட காலத்திற்கு முன்பாக இருந்தே சொல்லப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. பட் அவங்க அதை எல்லாத்தையும் உடச்சி காமிச்சுட்டு தான் இருக்காங்க. அதுக்கும் நம்ம வந்து வீடியோ பண்ணியாச்சு, ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த கண்டென்ட்டுக்குள்ள வருவோம். மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது அப்படிங்கிறது, ஒரு படம் வந்து உருவாக்குறாங்க அப்படின்னாக்க அந்த படத்துக்கு ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஸ்டோரி டிஸ்கஷன் அப்படிங்கிற ஒன்று நடைபெறும். அது வந்து ஸ்கிரிப்ட் ரைட்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணும்போது எப்பவுமே பல டிஸ்கஷன் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா டிஸ்கஷனே இல்லாமல் ஒரு படத்தை வந்து எழுதி முடிக்கிறது அப்படிங்கிறது நடக்காத ஒரு விஷயம். அது நம்ம கே பாக்கியராஜ் அவர்கள் மட்டுமே செய்த ஒரு மேஜிக் அப்படின்னு சொல்லலாம். அவருமே ரொம்ப காலத்துக்கு பண்ண முடியல அப்படிங்கிறத நீங்கள் நிதர்சனமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா மணிரத்னம் சார் இவ்வளோ நாளைக்கு இயங்கிட்டு இருக்கிறது ரைட்டிங்னால தான். அதே நேரத்தில் சங்கர் சார் இவ்வளோ நாள் வந்து இயங்கிட்டு இருக்கிறதும் பேப்பர் ஒர்க்கு தான். ஸோ பேப்பர் ஒர்க் இல்லை அப்படின்னா எந்த ஒரு டைரக்டரும் நெடுங்காலம் வந்து பயணிக்கவும் முடியாது, அந்த படம் வந்து காலத்துக்கு நிற்கவும் செய்யாது, ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து இந்த பிரச்சனை நடந்துச்சா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பான முறையில் தலை அஜித் சாருக்கும் ஹெச் வினோத் சாருக்கும் இடையில் எந்த விதம் மனக்கசப்பும் எந்த விதமான மனப்பிரச்சனையும் கிடையாது. மற்றவங்க சொல்கிற மாதிரி தலை அஜித் சார் வந்து திரைக்கதையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி திருப்பி விட்டு வேற ஒரு கதையை யோசிக்க சொல்லிட்டு, ஐயோ என்னடா இப்படி செஞ்சுட்டாரே தலை அப்படின்னு சொல்லி ஹெச் வினோத் சார் வந்து அப்சத்தில் உட்காந்து அவர் வேற இதை வேண்டாம் விருப்புக்கு எழுதுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. தலை அஜித் சாருக்கும் ஹெச் வினோத் சாருக்கும் எப்போவுமே ஒரு நல்ல நட்பு உண்டு. அந்த நட்பு அடிப்படையில் டிஸ்கஷன் அப்படிங்கிறது தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கும். உதாரணமாக இன்னொரு சின்ன விஷயத்த சொல்லிக்கிறேன். இப்போது ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஷார்ட் ஃபிலிம் வரைக்கும் மேக் பண்ணி எடுத்துருக்குறோம், ஓகேங்களா? ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 15 ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 கதைகளை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அந்த 300 கதைகளில் செலக்ட் பண்ண ஒரு சில கதைகளை வச்சுக்கிட்டு நிறைய ஸ்க்ரீன் பிளே அண்ட் டயலாக் வந்து ரைட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறமா தான் ஃபைனல் பண்ணி ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து எடுக்கிறோம், ஓகேங்களா? இந்த 15 ஷார்ட் ஃபிலிம் அப்படி தான் உருவானது. ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கே நம்ம இவ்வளோ தூரம் மெனக்கிடுறோம் அப்படிங்கும்போது, ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாகக்கூடிய மிகப்பெரிய நடிகர் நடிக்கக்கூடிய படத்துக்கு என்ன மாதிரியாக டிஸ்கஷன் வந்து நடக்கும் அப்படிங்கிற நீங்களே வந்து பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ எழுதுறது ஒரு நபராக இருந்தாலும் அந்த எழுதிய எழுத்தின் மீது டிஸ்கஷன் அப்படிங்கிறது வைக்க தான் செய்வாங்க. அது அந்த டைரக்டரை விரும்பி செய்யக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கிற மட்டும் நீங்கள் மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குது. அவங்களுடைய நட்பு வட்டம் அப்படிங்கிறது மிக ஆழமாக இருக்குது, அதை வந்து யாராலையும் அசைக்க முடியாது. ஸோ சில பேர் கிளப்பி விடுற பொருளையே யாரும் நம்ப வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு தாழ்மையான ரெக்வஸ்டோட இந்த வீடியோ வந்து நான் எண்டு பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் அன்பு தோழன் ARM முத்து.